சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவிற்கு 40 ரூபாய் குறைந்தது. 140 ரூபாய் விற்ற தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை. ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீடு வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது குஜராத் உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை தேதி குறித்து இன்று முடிவு. ஆட்கொணர்வு மனு தொடர்பான வழக்கை ஒத்திவைத்தார் 3வது நீதிபதி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளில் கோப்புகளை பெற்றுக்கொண்டு வரவில்லை என மறைப்பதா? விசாரணைக்கான இசைவு ஆணையை வழங்க கோரி மீண்டும் கடிதம் எழுதியுள்ள அமைச்சர் ரகுபதி ஆளுநருக்கு கேள்வி. கேரளாவில் கனமழை காரணமாக 5 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின. திருச்சி அருகே எடப்பாடி பழனிசாமி பேசும்போதே கலைந்து சென்ற தொண்டர்கள். பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதிர்ச்சி. தேசியவாத காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற சட்ட போராட்டம் நடத்தப்போவதாக சரத்பவார் உறுதி. 82 வயதானாலும் 92 வயதானாலும் தாம் செயல்திறன் மிக்க தலைவர் என்றும் அஜித் பவாருக்கு பதிலடி. செம்பரம்பாக்கத்தில் இரு சமூக மக்கள் இணைந்து கொண்டாடிய நாகர்த்தம்மன் கோயில் திருவிழா. 100க்கணக்கான சீர்வரிசைகளை கொடுத்து அம்மனை பிறந்த வீட்டுக்கு அழைத்து வரும் வைபவம் கோலாகல. மரவள்ளிக்கிழங்கை தாக்கும் செம்பே நோயால் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் வேதனை. 20 ஏக்கர் பரப்பிலான சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. இரண்டாயிரத்து 2019 மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் ஓ பி ரவீந்திரநாத் பெற்ற வெற்றி செல்லாது. வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மக்களவையில் எம்பி இல்லாத கட்சியானது அதிமுக. ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என்ற தீர்ப்பால் பின்னடைவு. இயக்குநர் விக்னேஷ் சிவன் தந்தை மீது நில மோசடி புகார். விக்னேஷ் சிவனின் உறவினர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தில் முறையிட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து 1.5 லட்சம் ரூபாயை தூக்கிச் சென்ற குரங்கு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பணப்பையை கீழே போட்டதால் உரிமையாளர் நிம்மதி. ரஜினியின் ஜெயிலர் படத்திலிருந்து வெளியானது முதல் பாடல். காவாலா என தொடங்கும் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.